हेलो फ्रेंड्स, இந்த காலகட்டத்தில் நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளிகளை காண்கிறோம். இப்போ ரீசெண்டா 2 மாதங்களுக்கு முன்பு தான் டவுக்டே வந்துட்டு போனது. இந்த சூறாவளிகளுக்கு யாஸ், மகா, டவுக்டே இந்த மாதிரி தனித்துவமான பெயர்கள் இருக்கு. ஆனால் இந்த சூறாவளிகளுக்கு எப்படி இந்த பெயர்கள் வருது உங்களுக்கு தெரியுமா? சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன், கேளுங்க. வட இந்திய பெருங்கடலில் வர சூறாவளிகளுக்கு பெயரிடுவது செப்டம்பர் 2004 தொடங்கியது. அப்போ இந்த லிஸ்ட்ல வெறும் 8 நாடுகள் இருந்தது. அதன் பிறகு ஆண்டுகள் கடந்து போக அந்த லிஸ்ட்ல மேலும் 5 ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, யமன் போல நாடுகள் இணைந்தன. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு சூறாவளி உருவாகி ஒரு நாட்டை நெருங்கினால் இந்த நாடுகளின் குழுவலால சில பெயர்கள் முடிவு செய்யப்படும். அந்த பெயர்களில் எந்த நாடால குறிக்கப்பட்ட பெயர் மிகவும் அர்த்தமுள்ளமாக மற்றும் அந்த சூறாவளிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறதோ அந்த பெயர் தான் அந்த சூறாவளிக்கு வைக்கப்படும். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரிந்திருந்ததா? தெரியலனாக்கில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அமேசிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.